ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவியாணி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொலு வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நான் இந்த கொலு டூர் எல்லாம் எது வேணாலும் நினச்சிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூட லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கொலு பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கொலு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட் ரோவில் நம்ம வந்து தரையில் வளர்கிற மரம், செடி, கொடிகள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதால் உரமாக ஊஞ்சல் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஊஞ்சல், மீன் இந்த மாதிரி பொருட்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா மான் இலை, விளக்கு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தர்மாக்கோல் கீழே வச்சுருக்கலாம், பிளேட்லேயே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா நெல்லில் வளர்கிற நம்ம பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். இது ஒரு பார்க் மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலசம் வச்சுருக்கோம். ஸோ கோமாதா, பால், பால் வெள்ளை தண்ணி, அதுக்கப்புறமா குங்கும சிமல் வைக்கணும். இங்கே பாருங்கள், கலசம், விநாயகர், குபேரர் இவங்களெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் வந்து மரத்தால் உருவாகிற ஒரு வீடு நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை தண்ணி, பால், குங்கும சிமல் இது மூணுமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த செம்பு, அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் வீடு இருக்குது. மரத்தால் உருவாகின வீடு இது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குப்பா வீடு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து செட்டியார் பார்க்குறோம். அவங்க செட்டியார்னு சொல்லுவாங்க தாத்தா பாட்டியை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க, பரதநாட்டி தலையாட்டி பொம்மைன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லக்ஷ்மி சாமி. செட்டியார் பொம்மைக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, அதனால் இப்போ காய்கறி விற்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணன்லாம் வச்சுருக்கோம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அரிசி, வேர்க்கல், பருப்பு, பச்சைப்பயிர் இதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு குட்டி காசு வச்சிடணும், குட்டியோ இல்லைனா காசு வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க வந்து கடையிலேருந்து விற்கிற மாதிரி இங்கே பாருங்க, தலையாட்டி பொம்மை எவ்வளோ அழகாக ஆட்டுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி மாடம் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஒரு சின்ன துளசி மாடம், துளசி மாடம், ராமர் அவதாரம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் வச்சா உங்களுக்கு செல்வம் சேரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி செல்வம் சேர்கிறதுக்காக லக்ஷ்மி குபேரர். அப்புறம் ஆமையில் லக்ஷ்மி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் விநாயகர், சாய்பாபா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் மூணு படிகள் வைக்கலாம், ரெண்டு படிகள் வைக்கலாம், இப்படி ஒன்று வைக்கலாம். விஷ்ணு அவதாரம், அதுக்கப்புறம் சிவன், கோமாதா, விநாயகர் பாருங்கள், சிவன் கோமாதா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்புறம் விஷ்ணுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், விஷ்ணு, லக்ஷ்மிலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, லக்ஷ்மி வச்சுருக்கோம். அப்புறம் சரஸ்வதி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க நீங்கள். ஸோ பாருங்கள், நம்ம கடைசி அஞ்சாவதில் வந்து நம்ம ரெண்டு, இந்த நாலும் அஞ்சும் நம்ம கடவுள் வைக்கணும். மீதி மூணு வந்து மண் பொருள், கலசம், அதுக்கப்புறமா மண்ணில் வளைஞ்சதும் இயற்கையால் உருவானதும் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நீங்கள் கொலு வந்து 9 நாள் வைப்பீங்க. 9 நாளும் நீங்கள் வந்து பாயாசம், கேசரி, புளி சாதம், லெமன் சாதம் இது வந்து வச்சுக்கோங்க. கடைசி 3 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 9 நாள் தான் வைக்கணும்னு இல்லை, 3 நாள் கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.